திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அக்கர காரப்பட்டியைச் சேர்ந்தவர் ராஜதுரை. நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இவர் அந்த பகுதியின் ஒன்றிய கவுன்சிலராக இருக்கிறார். இந்த நிலையில் இவரது காருக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை செம்பட்டியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் 2000 ரூபாய்க்கு டீசல் போட்டதாக சொல்லப்படுகிறது. பின்னர் அவர் நிலக்கோட்டை செல்லும் வழியில் அவரது கார் நடுவழியில் பழுதாகி நின்றிருக்கிறது. இதனால் காரை நிலக்கோட்டையில் உள்ள ஒரு மெக்கானிக்கிடம் சரி செய்ய சென்ற போது டீசல் டேங்கில் டீசலுடன் தண்ணீர் கலந்திருப்பதாக கூறியிருக்கிறார். இதனால் டீசல் டேங்கிலிருந்து பிடிக்கப்பட்ட டீசலை கேன்களில் எடுத்துக்கொண்டு ராஜதுரை மற்றும் அவரது நண்பர் நிலக்கோட்டை வடக்கு ஒன்றிய திமுக மாணவரணி துணை அமைப்பாளர் அழகம்பட்டி காட்டுராஜா மற்றும் சிலர் இரவு செம்பட்டியில் உள்ள அந்த பெட்ரோல் பங்கிற்கு டீசலில் தண்ணீர் கலந்தது குறித்து விளக்கம் கேட்க சென்றிருக்கின்றனர். அப்போது பணியாளர்கள் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் வெளியூர் சென்றிருக்கிறார், நாளை காலை வருவார் அப்படின்னு சொல்ல நிலையில இரவு 8 மணி முதல் 11 மணி வரை இரண்டு கார்களையும் பெட்ரோல் பங்கில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ராஜதுரை காருக்கு முன்பு சேர் போட்டு அமர்ந்து யாரும் பெட்ரோல் மற்றும் டீசல் போடக்கூடாது என உத்தரவிட்டு அமர்ந்து கொண்டிருந்தார். நீண்ட நேரமாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர் அங்கு வராததால் ஆத்திரமடைந்த ராஜதுரை நண்பர் கூதிபுரத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் பெட்ரோல் பங்கில் தரையில் படுத்துக் கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து வந்த செம்பட்டி சிறப்பு சார்பு ஆய்வாளர் மணிகண்டனுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பரபரப்பு ஏற்பட்டதால் மற்றொரு போலீசார் மணிகண்டனை காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தார். அதன் பிறகு மேலும் சில போலீசார் அங்கு விரைந்து வந்தனர். அப்போது அங்கு வந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளருக்கும் ராஜதுரை ஆதரவாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர்களை சமாதானப்படுத்திய போலீசார் காலையில் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் நிறுவனத்திடம் வந்து டீசலில் தண்ணீர் கலந்துள்ளதா என ஆய்வு செய்த பிறகு பேசிக் கொள்ளலாம் என கூறி நாம் தமிழர் கட்சியினரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்திருக்கின்றனர். இதையடுத்து பெட்ரோல் பங்கில் யாருக்கும் பெட்ரோல் போடக்கூடாது என போலீசாரின் உத்தரவின் பெயரில் தற்காலிகமாக பெட்ரோல் பங்க் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.